மஸ்டர்ட் உடைய நேம் வெளிச்சத்தின் மலர், ஒளி ஒளியின் மலர், பிரகாசத்தின் மலர், லைட் ஃப்ளவர்ன்றாங்க. வாழ்க்கையில வெளிச்சம் வரணுமா? சிம்பிளா சொன்னா, அப்ப வாழ்க்கை இருண்டு இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அது வந்து மஸ்டர்ட் டைம். ஃபர்ஸ்ட் வாழ்க்கை இருந்தா தெரிந்து அப்படின்னா மஸ்டர்ட் டைம். சோல் பெயின்ல இருந்து, ஆன்மாவின் வழியிலிருந்து ஆன்மாவின் விடுதலை, ஆன்மாவின் பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் எல்லாம் பாருங்க. அதுதான் என்ன இப்ப பார்க்க 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 அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாமே தன்னை உணர்தலை பற்றிய மலர் தான். உங்களை ஒண்ணு உணர்ந்துங்க, இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்துங்க, எல்லாரையும் உணர்ந்துங்க. எல்லா மலர்களும் தெய்வீகமானது, எல்லா மனிதர்களும் தெய்வீகமானவர்கள். அவங்களுக்குள்ள சின்ன குறைபாடு இருக்கு, அந்த குறைபாடின் காரணமாக அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. அந்த குறைபாடு அதை மாற்றிக்கொள்வதற்கு இந்த மலர்களுடைய தன்மை, மலர்களுடைய எசன்ஸு, மலர்களுடைய அதிர்வலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ரெமெடி எடுக்கிறது சிம்பிளு, தயாரித்தல் சிம்பிளு, உட்கொள்றது சிம்பிளு, நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லை. சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து இறக்கும் தருவாயில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சாப்பிடலாம். ஒர்க் பண்ணல அவங்க பயப்படுறாங்கன்னா தெளிச்சு விடலாம், இல்லாட்டி வீட்டில் தெளிச்சு விடலாம். இந்த மாதிரி ஒரு ஈஸியான சிஸ்டம் எது இல்லை. டாக்டர் பேச் என்ற பெருமகன், பெருஞ்சித்தன், மிகப்பெரிய மனிதன், நம்ம நம்மீது நம் மீது கொண்ட மிகப்பெரிய அன்பு, பிரம்மாண்டமான அன்பு, மஸ்டர்ட், இந்த சோல் கிராண்டர் சொல்றார், மிகப்பெரிய ஆன்மா. அந்த பிரம்மாண்டமான அன்பை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெமெடி சிஸ்டத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். முதல் விஷயம், இதுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்டோ புக்கு பேக்ரவுண்டோ அறிவே தேவையில்லை. எழுத படிக்க தெரியாதவங்க கூட இந்த மலர் மலர்களை பற்றி நம்ம கேட்டா, ஒரு காலத்துல அப்படிதான் இருக்கும், நம்ம யூடியூப்ல எல்லாத்தையும் போட போறோம், கேட்டா கேட்டு மருந்து கொடுப்பாங்க. நம்ம எளிமைப்படுத்தணும் இந்த சிஸ்டம். உலகத்துல இருக்கிற நேச்சர்ஸ் வேஸ் ஆர் ஈஸி, எமர்சன் சொல்றாரு, நேச்சர்ஸ் வேஸ் ஆர் ஈஸி. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு டாக்டர் பேச்சர், என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல திரும்ப சொல்லணும் நம்ம அது விஷயத்த, என்ன சொல்றேன்னா, நோ சயின்ஸ் நோ நாலேஜ் இஸ் நெசசரி அப்பார்ட் ஃப்ரம் த சிம்பிள் மெத்தட்ஸ் டிஸ்கிரைப் ஹியரிங். சயின்ஸ் தேவையில்லை, நாலேஜ் தேவையில்லை. இந்த உலக நிறைய இடத்துல வந்து மலர் மலர்ந்தெல்லாம் மிக உயர்ந்தது, இதை கத்துக்கிறது கஷ்டம், நிறைய காஸ்ட்லி ஆகும், நிறைய பிரச்சனை இருக்குது, இதை தீர்க்கிறதுக்கு நிறைய எதுவும் கிடையாது, செலவே கிடையாது. அப்புறம் அண்ட் தே ஹூ வில் அப்டெயின் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் ஃப்ரம் த காட்ஸ் கிஃப்ட் வில் ஹேவ் தோஸ் ஹூ கீப் ஹிஸ் ஃபியர் ஆஃப் இட் இஸ். என்ன சொல்றாருன்னா, டாக்டர் பேச்சு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார், ஒரு கருத்தை சொல்றாரு, இதுல போய் புகுத்தாதீங்க, உங்க சயின்ஸை புகுத்தாதீங்க, உங்க நாலேஜை புகுத்தாதீங்க, உங்க தியரியை புகுத்தாதீங்க, நீங்க வச்சிருக்கிற அறிவுலாம் இதுல புகுத்தாதீங்க, இதுல எதுவும் இல்லை, ஈஸியா இருக்குது, ஃப்ரீ ஃப்ரம் தியரிஸ், ஃப்ரீ ஃப்ரம் சயின்ஸ், ஃபார் எவ்ரி திங் இன் நேச்சர் சிம்பிள். அது திருப்பி போடுற மாதிரி என்ன, 209 புக்கு பேஜ் நம்பர் 209, இது என்சைக்ளோபீடியா பேச்சுலர் தெரப்பி, மிஷல் ஸ்கேஃபரோட புக். நோ சயின்ஸ் நோ தியரி, ஃப்ரீ ஃப்ரம், நீங்க வந்து உங்க கருத்தை புகுத்தி ரொம்பலாம் திங்க் பண்ண தேவையில்லை. டக்குன்னு எடுத்து ஒரு மனிதனுடைய சிம்பிள் விஷயம் என்னன்னா, மனிதனுடைய இன்னொரு மனிதனுடைய நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, ஒரு உங்ககிட்ட இருக்கிற வந்து ரெமெடி கேட்கிற ஒரு நபருடைய நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அவரோட நிலையில இருந்தீங்கன்னா, போய் ஒரு ஒரு 10 ரெமெடியில் ஒன்று எடுத்தீங்கன்னா அதுதான் அவரோட ரெமெடியா இருக்கும். அவ்வளோ சிம்பிள், அதான் சொல்ல மஸ்டர்ட்ல இது சொல்ல இருக்காங்க. அதான் லைட், வெளிச்சம், வெளிச்சத்தை போட்டு காட்டுற டாக்டர் பேச். அந்த ஆன்மா, அந்த மனிதன் எதுவும் இல்லாம 1928 வெளியே போறாரு. எது வச்சு வெளியே போறாருன்னா, தன்னோட உடலே ஆய்வுக்கூடமாகவும் அந்த பிரபஞ்சமே தன்னுடைய தோழனாகவும் போறாரு. 1931 ப்ரீ ஹீல் தேசியம்னு ஒரு புக்கு, 1932 ஃப்ரீ தேசியம்னு புக்கு, ப்ரீ ஹீல் தேசியத்துல திருப்பி சொல்றேன், ஹீல் தேசியத்துல உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்க, யாரும் தேவையில்லை, யாருமே தேவை. இதுதான் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வரோம், யாரும் தேவையில்லை, யார்ட்டையும் கேட்காதீங்க, பிரபஞ்சத்திட்ட மட்டும் கேளுங்க, இன்ட்யூஷன் கேளுங்க. நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம், வழிகாட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம், ரெமெடி சொல்றது தயாரா இருக்கிறோம், ஆனா உங்களுக்கு நீங்களே தான் நீங்க ஹீல் தைசல், உங்களை நீங்களே தான் குணப்படுத்தி கொடுப்பீங்க சொல்றாரு. ப்ரீ தைசல் பண்ணா சயின்ஸ் தியரி, என்னுடைய மதம், என்னுடைய கோட்பாடு, என்னுடைய ஜாதகம், என்னுடைய எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் வெளியே வச்சுக்கிறது. குழந்தை மாதிரி இருங்க இந்த பிரபஞ்சத்துல, நீங்க குழந்தை மாதிரி இருங்க. குழந்தையும் சித்தனும் ஒண்ணு, குழந்தையும் தன்னை உணர்ந்தனும் ஒண்ணு, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, அந்த மாதிரி தன்மைக்கு வாங்கன்றால் ஃப்ரீ தேசியம். என் கோட்பாடு தான் பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க, ஈவன் பேட்சோட கோட்பாடு தான் பெருசுன்னு நினைக்காதீங்க.
அதுதான் அங்கே சொல்ல வரோம். அந்த மருந்துகள் உங்களை அதை பண்ணும். இந்த மாதிரி கோட்பாடுகள் பெருசா பெருசு நினைக்கிறவங்க ரிச்சர்சன் சாப்பிடும் கட் பண்ணி. இதெல்லாம் இந்த மாதிரி டிஸ்கஷன்ல நாம கண்டுபிடிச்சது. ரிச்சர்சன் இந்த கோட்பாடுல கட் பண்ணும்னு சொல்லிட்டு சில புக்குகள் இருக்குது, அதை கொடுத்து பார்த்து ரெஃபர் பண்ணோம். சில விஷயம் இன்ட்யூஷனா உணர்ந்ததும் இருக்குது. ரிச்சர்சன் பத்தி ஒரு 100 பக்கம் புக் ஆயிடும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம கிட்ட. என்னன்னா அதான் சொல்லலாம், எமோஷனல் அதாவது சோசியல் சோல் பெயின் வலிக்குது, அதாவது ஆன்மா வலியிலிருந்து ஆன்மாவனுடைய விடுதலை, ஆன்மாவுடைய பிரம்மாண்டம். என்னோட இது வரைக்கும் ஆன்மா வலிச்சுனது என்னன்னா தன் நோக்கம் தெரியாம வலிச்சுனதுச்சு, இப்ப எனக்கு தனக்கு நோக்கம் தெரிஞ்சிச்சு. டாக்டர் பேச் என்ற பெருமகன் 37வது ரெமெடியில வந்து நிக்கிறாரு, தன்னுடைய நோக்கம் தெரிஞ்சிச்சு அவர். அதுக்கடுத்த ஸ்விட்சத்துல பிரம்மமா நிக்கிறார் அவரு. அவருடைய பாதையில் இந்த மாதிரி பாதையில போனா எல்லாருடைய பாதையும், எல்லா மனிதனுடைய பாதையும் இதுதான். அவன் 38 நிமிடல எந்த இடத்துல நிக்கிறானோ, எந்த இருந்து தன்னை உணரான் நிக்கிறானோ, அடுத்த பிறகு அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ வில்லோ கேரக்டர் வந்து ஒருத்த இறந்துடுறான்னு வச்சுங்க, ஷேடோ டேப்ல, அடுத்த பிறகு வில்லோல இருந்து திருப்பி அந்த பையனை வரும், பைன்ல இறந்துடுறான்னு வச்சுங்க, பைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்படிதான் இருக்குது பேட்டர்ன். கற்பனையில இருந்து கிளைமேட்டிக்ஸ்ல இருந்தோம்னா திருப்பி அந்த பேட்டர்ன் வரணும். அப்போ நீங்க எந்த தன்மையில இருக்கிறீங்களோ, உங்களை எந்த தன்மையில நீங்க உள் வாங்கிருக்கீங்களோ அதே தன்மையில் தான் நீங்க வந்து ஞானம் அடைய முடியும். வில்லு என்பது என்ன? பரிபூர்ணமான தன்னை ஏற்றுக்கொள்ளுது. ஹாலின்றது என்ன? பேரன்பு. பயன்ன்றது என்ன? டோட்டலா என்னை ஏற்றுக்கொள்ளுது. வயது ரோசன் என்ன? இந்த இந்த வாழ்க்கை என்பது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றது. மஸ்டர்ட்ன்றது என்ன? ஒலி. அதான் சொல்றாரு, ஐசோலேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட், தனிமைப்பட்டது உலகத்துல இருந்து தனிமைப்பட்டு. அதாவது இவங்க எப்படி இருப்பாங்க? தனிமையா இருப்பாங்க, எந்த காரணம் இல்லாம டிப்ரெஷன்ல இருப்பாங்க. பயங்கரமான ஆழ்ந்த கவலை இருக்கும், காரணமே இருக்கு. டிப்ரெஷன் ஃபிளவர். எனர்ஜி ட்ரெயின் பண்ண இன்விசிபிள் சேனல், காரணம் இல்லாம மனிதர்களால் இல்லாம ஏதோ ஒரு அதிர்வலை காரணமாக இவங்களோட எனர்ஜி எல்லாம் காலி ஆயிடும், எனர்ஜி எல்லாம் காலி ஆயிடும். அதுதான் இன்டர்னல், உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். டோட்டலா எனர்ஜி ட்ரெயின் ஆகணும், உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம் கிளினிக்கல் டிப்ரெஷன் சொல்றாங்க. ஏதோ காரணமே இல்லை, காரணமே இல்லாம எனக்கு அமைதியாகிறாங்க, காரணமே இல்லாம எனக்கு வந்து கஷ்டமாகுது, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்க போது போல இருக்கு, ஏதோ ஒன்று நடக்குது, எந்த எதுக்கும் காரணம் தெரியாம நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றது. இவங்க வந்து அதிகமான நெகட்டிவ் எனர்ஜியை புல் பண்றவங்க, தேவையில்லாம நெகட்டிவ் எனர்ஜியை புல் பண்றவங்க. அந்த எனர்ஜி வந்து பிசிக்கலாகவும் மென்டலாகவும் அந்த ஆற்றலை வந்து இழக்க செய்யறது. இன்னொன்று என்னன்னா, அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும்போது யதார்த்த உலகில் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, அதாவது நிகழ்காலத்துல இருந்து கட் ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு இருக்கு, இனம் புரியாத ஒரு கவலை, இனம் புரியாத ஒரு மனநிலை, காரணமில்லாத ஒரு துக்கம், காரணமில்லாத ஒரு கவலை, இதுதான் வந்து மஸ்டோட டைப்பு. இது ஏன் வருதுன்னா, நல்லா சூப்பரா வராரு பாருங்க பாயிண்ட் 37வது ரெமெடியில. ஏன் இந்த காரணம் இல்லாத மனநிலை வருதுன்னா, எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் லிங்க் இல்லாம கட்டாயி நிக்கிறேன். அது கட் ஆயிடுச்சுன்னா அந்த காரணம் இல்லாத துக்கம் இருக்காது. இந்த 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 ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, ஐ ஆம் எ பார்ட் ஆஃப் கிரேட் ஆஃப் ஹோல், இந்த முழுமையினுடைய ஒரு பகுதி நான் அப்படின்னு தெரியாம இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த துக்கம் இருக்கு. அப்போ அதிகப்படியான எனர்ஜியை வச்சிருக்குது மஸ்டர், மசில் பவர், மணி பவர்னு சொல்லுவார். டார்க் மஸ்டர் ஸ்டேட்டு இன்ஸ்பிரேஷனா பூத்து கொழுங்க கூடிய இன்ஸ்பிரேஷன், அதிகமான ரிசர்வ் ஆயிரு, ஏகப்பட்ட எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான், ஏகப்பட்ட சந்தோஷத்தை, ஏகப்பட்ட கிராண்டியர் அபண்டன்ட். இந்த விதையை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விதைகளை விற்குமா, அது வளராத மாதிரி இருக்கும். அந்த விதை பார்த்தீங்கன்னா திடீர்னு முளைச்சி வரும், அந்த மாதிரி திடீர்னு திடீர்னு கஷ்டம் வர்றது, திடீர் திடீர்னு சோகம் வர்றது, காரணம் இல்லாமல் சோகம் வர்றது. அதுதான் அந்த மஸ்டர் ஸ்டேட்ல. ஏன் இந்த ஸ்டேட் வருதுன்னா, எனக்கும் இந்த பிரபஞ்சம், நான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி, பிரபஞ்சம் நானும் ஒன்றேன்ற நிலையை உணராதனால இந்த ஸ்டேட் வருதுன்றான். திடீர் காரணம் இல்லாத ஒரு மனநிலை, இனம் புரியாத ஒரு மனநிலை, காரணம் சொல்ல முடியாத ஒரு மனநிலை, அந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய ஒரு சேட்னஸ் சொல்லக்கூடிய ஒரு வருத்தம் இருக்குது. அதே மாதிரி இது ஏன் வருதுன்னா, திருப்பி அதே தான், ஒரு அகதியோட மனநிலை எப்படி இருக்கும், காரணம் இருக்கு, கொஞ்ச நாளத்துல கொஞ்ச காலத்துல வந்து காரணம் இதெல்லாம் எனக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு காரணம் இருக்கு, ஒரு 10 வருஷம் பொறுத்து திடீர்னு அந்த நிலை வரும், அது காரணமே இருக்கு. அது
பயங்கரமான புயல் வெள்ளம் போன்ற மனநிலை வர பெரிய விஷயம் நடக்கும் போது ஏற்படுற ஒரு 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 சிக்கல்கள். இன் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமா குறிச்சு வச்சுங்க. ஆன்மீகத்துல உள்ள ஆழமா டெப்த்தா போயிட்டு இருக்கிறவங்க, எனக்கு என்னோட மார்க்கம் ஆன்மீகமா என்னை அறிதல் மட்டுமே உள்ள நல்லா ஃபாஸ்டா போயிருக்கவங்க திடீர்னு இந்த மனநிலை வருவோம். காரணம் இல்லாம ஒரு டிப்ரெஷன் வந்து எனர்ஜி லாஸ் ஆயிடும், ஆல்மோஸ்ட் ஒரு தற்கொலை நிலையில இருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரு விரக்தி உச்ச நிலையில இருப்பாங்க. அந்த நிலையில வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, அமைதியா அதை வாட்ச் பண்ணுங்க அந்த நிலைய. அப்போ உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்த சுவிச்சஸ் நெட் பரமானந்த நிலையை பிரம்ம நிலையை அடைய போறீங்கன்னு அர்த்தம். பிரம்ம நிலைன்னா ஒண்ணும் இல்லை, உங்களை நீங்களே பார்க்க போறீங்க, உங்களை நீங்களே தரிசிக்க போறீங்க, உங்களை நீங்க பிரசன்னப்படுத்த போறீங்க, உங்களை நீங்களே நீங்கள் அறிய போகிறீர்கள். ஆன்மீகம் என்பது, ஞானம் என்பது உங்களை நீங்கள் அறிதல். ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது, எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லை. நீங்கள் உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒன்றும் நடக்காது. நான் சாதாரண ஒரு சருகு, காய்ந்த சருகு, அது வந்து மலர்லேருந்து அதாவது செடியிலிருந்து அந்த மரத்துலேருந்து விடுபட்டால் எவ்வளோ வேகமாக பறந்துருக்கோ அந்த இயக்கத்துக்கு இயக்கத்தினோட ஓட்டத்தில் இருப்பேனோ அந்த ஓட்டத்தில் இருப்பேன். ஒரு மரக்கட்டை வேகமாக போய்கொண்டிருக்கிற ஒரு ஆற்றில் கீழே விழுந்தால் என்ன மாதிரி மனநிலை இருக்குமோ அதே மனநிலையில் இந்த பிரபஞ்சத்தோட ஓட்டத்தில் இருப்பேன்றதுதான் ஞானம். எனக்கு எது நடந்தாலும் அது கரெக்டு, நான் எல்லாவற்றுக்கும் பொருத்தமானவன், நான் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு அப்படின்றது தான் ஞானம், வேற எதுவும் இல்லை. எனக்கு எது நடந்தாலும் அந்த பரமாத்மா அந்த அந்த பிரபஞ்சம் எனக்கு இது விட்டுருக்குது, அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்றதுதான் ஞானம், வேற எதுவும் இல்லை. போயிட்டு பெருசு பெருசா புக்கு படிச்சுக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு 100 பக்கம் பேசுங்கிறது, 30 வருஷமா ஒரே விஷயத்த பேசுங்கிறது, எல்லாத்தையும் வந்து இன்னொருத்தரை பத்தி ஒரு ஞானியை பத்தி பக்கம் பக்கமா பேசுங்கிறது, இதெல்லாம் ஞானம் கிடையாது. அது நம்ம வந்த வேலை கிடையாது. அதான் சொல்றாரு டாக்டருக்கு, டாக்டர் பேட்ச், ஹீல் தைசெல் ஃப்ரீ தைசெல் பண்ண ஃப்ரீ தைசெல் ஃப்ரம் ஆல் த திங்ஸ். எந்த எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறது என்ன, உன்ன நீ அறி, என்னை பத்தி நீ பேசாத அப்படின்றதுதான். அதே மாதிரி பிகம் டிரான்ஸ்ஃபார்ம். மெலாங்கலி ஸ்டேட் இருந்தாங்க, ஏதோ துக்கமும் இல்லை சுகமும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட். அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ல இந்த மாதிரி வெறுமை நிலை, நல்ல கரெக்டான வார்த்தை பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாம ஒரு வெறுமை நிலையில, அந்த வெறுமை நிலை இருக்கும்போது அதை அப்படியே விட்டுருங்க. யாரெல்லாம் அந்த ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா விட்டுட்டு அமைதியா இருங்க, அது கொஞ்சம் நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அது ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேட்றாங்க. அந்த மஸ்டர்ட் த ரெமெடி டிஸ்பர்ஸ் ப்ளூம் ஃப்ரம் திங்ஸ் பிரிங்ஸ் ஜாய் டு லைஃப். அமைதி ஆனந்தம் ஆனந்தத்தை எடுத்துட்டு வரவருடைய மலருது. இதை என்ன பண்றாங்கன்னா, ஸ்காண்டினேவன் அதிகமாக இந்த மணலை எங்க இருக்கும்னா வெயில் ஜாஸ்தி இல்லாத இடத்துல இருக்கும் அப்படின்றாங்க இந்த மணலை. அதே மாதிரி மெனோபாஸ் சேஞ்சிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா, மெனோபாஸ் பீரியட்ல இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்டேட் இருக்குன்றாங்க. நோன் காஸ் டிப்ரெஷன், தெரிஞ்ச டிப்ரெஷனு ஜங்ஷன், காஸ் தெரியாத டிப்ரெஷனு டிப்ரெஷன் தான் மன அழுத்தம். இதனால நம்ம அழுத்தம் மன அழுத்தம் காரணம் இருந்துச்சுன்னா அது ஜங்ஷன், இது காரணமே தெரியாத மன அழுத்தம் இருந்தோம்னா மிஸ்டர்ட். லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க இவங்க வந்து, எப்பயுமே மற்றவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க. டீப் ஹோப்லெஸ்னஸ் இருக்குன்றாங்க, அதிகமான ஒரு ஹோப்லெஸ்னஸ் இவங்களுக்கு இருக்கிறது. திடீர்னு வந்து எப்படி ஒரு மணல் இருக்குன்னா, இடியும் மின்னலும் தாக்கி பெரிய மேகக்கூட்டம் வந்து தன் மேல இடிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மணல் இருக்குன்றாங்க. சில நேரத்தில் உலகத்துல எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை, எதுவுமே வந்து எதுவுமே சாதிச்சிட முடியாது நினைக்கிறவங்கதான். நம்ம வந்து சாதாரண ஒரு பிளாங்கெட், ஒரு ஒரு சும்மா சாதாரண பொருள். இதனுடைய முழு தன்மை என்னன்னா, மிக 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 ஆழ்ந்த அமைதி. செத்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைதி, உயிரோடு இருக்கும் போதே இருக்கும், அதை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியும். நீங்க போய் ஒரு சித்த புருஷர்களோ ஞானிகளே பாருங்க, நீங்க பக்கத்துல இடி விழுந்தாலும் அப்படியே சைலண்டா இருப்பாங்க. அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த செரானிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி தன்மை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியும். மருந்து போட்டு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு தியானம் பண்ணி பாருங்க. பிளாங்க் டிப்ரெஷன் சொல்றாங்க அது. இவங்களுக்கு வாழ்க்கையில இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வில்லெஸ் எம்டினஸ், மந்தநிலை, ரொம்ப அதிகமான மந்தநிலை இருக்குது. அவங்களுக்கு தெரியும் திடீர்னு ஒரு டிப்ரெஷன்,
அதாவது அந்த விரக்தி திடீர்னு இறங்குறது, தப்பால் இறங்குறது, எப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி இறங்கி டக்குன்னு ஒரு இது வந்தது. இது வந்து மெயினாக வந்து ஆன்மீக பாதையில் இருக்கவங்களுக்கு இது நிறைய இருக்கும். அதே மாதிரி உச்சபட்ச விரக்தியில் எல்லா வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது இருக்கும். நான் சொல்கிறேன் பாஸ்ட் வந்து நிறைய பாஸ்ட்னால தான் இது நிறைய நிகழ்ன்றாங்க. கர்மா இந்த நிலை ஏன் வருதுன்னா சைக்காலஜிக்கல் பேக்கேஜ்ன்றாங்க. நிறைய மூட்டை கர்மாவுடைய மூட்டைகள் நிறைய இருக்குது, இருக்கிறதுனால இங்கே கர்மாவை டோட்டலாக 37வது ரெமடியில் டாக்டர் பேச் கர்மாவை மொத்தத்தையும் ஜீரோ ஆக்குறது. நீங்களும் இந்த ப்ராசஸில் வந்தீங்கன்னா மஸ்டர்ட் வரும்போது உங்களோட கர்மா எல்லாம் நீங்கள் சைக்காலஜிக்கல் பேக்கேஜ் தான். கடந்த காலத்தில் இருந்த விஷயத்தை பாஸ்ட்டை விளக்கிட்டாரு, அதுக்கப்புறம் லைஃப்ல இருந்த ஆர்வம் பண்ணியை விளக்கிட்டாரு, இதுக்கடுத்து கர்மா விளக்கிட்டார். கடந்த காலத்துல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஊர்மா 5 பிறவிக்கு முன்னாடி இருந்த விஷயத்தில் உள்ள கர்மாவெல்லாம் காலி பண்ணுமா சொல்றாரு. ஃபீல்ட் இஸ் எம்டி இன் ஆக்டிவிட்டி இந்த மைண்ட், அதாவது பரிபூர்ணமா வெறுமை. வெறுமையில் என்னன்னா சுத்த வெளியோடு கலந்திருத்தல் மஸ்டர்ட். வீக்னஸ் அதுதான் சொல்றாங்க. டார்க் ஃபியர்ஸ்ன்றாங்க, டார்க் ஃபேஸ்னா இனம் புரியாத ஒரு ஃபேஸ். டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷனு, அதாவது உலகத்துக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தடையாக கூட சொல்றாங்க மஸ்டர்ட் ஒரு கேரக்டர். மிக முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நான் வந்து விரக்தியில் இருக்கிறேன், நான் வந்து ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கேன்னு அவங்க அடிக்கடி சொல்லிடுவாங்க. வாழ்க்கையை கேள்வி கேட்பவர்கள் இவர்கள். நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற கேள்வி கேட்குறவங்க இவங்க தான் மஸ்டர்ட். மிக மிக முக்கியமானது. கர்மாவை கழிச்சிட்டோம், அடுத்து ஆனந்தம் பரமானந்தம். டார்க்ல இருந்து லைட், மஸ்டர்ட் இருந்து டார்க், நம்மளுடைய கர்மாவிலிருந்து விடுதலை, நம்மளுடைய பிறவியிலிருந்து விடுதலை, பிறவி பிணியிலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறணும்னா என்னன்னா முதல் விஷயம் எல்லா கருத்துல இருந்து விடுதலை அடையணும். நான் வைத்திருக்கிற கருத்து உயர்ந்ததுன்றது விடுதலை அடையணும். நான் என்ற தன்மையிலிருந்து விடுதலை அடையணும். நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன், மதத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த மொழியை சேர்ந்தவன், இந்த படிப்பை சேர்ந்தவன், நான் உயர்ந்த கிளாஸ்ல இருக்கிறவன், இந்த நேஷனாலிட்டி, எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு சாதாரண மனிதனா இருந்து அது விடுதலை அடைந்தனாவே அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆஃப் அந்த டிப்ரெஷன் போயிட்டு ஒரு லைட் உருவாகும். அதை தான் சொல்றாரு கம்ப்ளீட் ரெனன்சியேஷன், கம்ப்ளீட் ஃப்ரீடம், கம்ப்ளீட் லிபரேஷன் வந்து மஸ்டர் குரூப். இட் கிவ்ஸ் லைட். மஸ்டர்ட் என்பது நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்க, இன புரியாத வெறுமை, திடீர்னு வந்து மின்னல் இடியை இடிச்சு இப்ப மேக கூட்டங்கள் எல்லாம், அதாவது மேக வெடிப்பு மாதிரி உள்ள இறங்குற ஒரு மாதிரி ஒரு மனநிலை, ஆழ்ந்த ஒரு வெறுமை, ஆழ்ந்த வந்து ஒரு மெலாங்கலி ஸ்டேட்டு, ஆழ்ந்த வெறுப்பு கலந்த ஒரு சோகம். அந்த அந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கு அது காரணம் என்னன்னா ஒண்ணு இல்ல, குழந்தை வந்து பிரிஞ்சு போச்சு, அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த வெறுமை, அதுதான் மஸ்டர்டு. மஸ்டர்ட்ல வந்து தன்னுடைய முழுவதுமான இருந்த இது வரைக்கும் இந்த வந்த பாதையில இருந்த முற்றிலும் எல்லாவற்றையும் கிளென்ஸ் பண்ணிட்டாரு டாக்டர் பேச், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிச்சு. ஒரு ஸ்டேட்ல என்னன்னா ஸ்பேஸாவே நிக்கிறார். ஸ்பேஸோட எனர்ஜி எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி மஸ்டர்ட் கொடுக்கும், மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்கும்.